ஜெனரலி வந்து ஒரு பெரிய புக் வருது தமிழ் சினிமாவுடைய ஒரு எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் வருது தமிழ்ல வருது புக் இட்ஸ் எ ஃபண்டாஸ்டிக் அதெல்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் ரஜினி சார் என்ன கூப்பிட்டு அவர் வீட்டில் எனக்கு வந்து பெரிய இதெல்லாம் கொடுத்து விருதெல்லாம் கொடுத்து அவரே கூப்பிட்டு என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் கமல் சார் ரிலீஸ் பண்ணது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எனக்கு ஒரு ஐடென்டி கொடுத்துருக்காங்க அதான் நான் சொன
we are now inviting the writer, producer அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆனர் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஒரு ப்ரொடியூசர்ன்றது யாரும் ஆகலாம், காசு இருக்கிற எல்லாருமே ப்ரொடியூசர் ஆக முடியும், ஓகேங்களா? அது தப்பே இல்லை. உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா நீங்களும் ஒரு சினிமா எடுக்கலாம், நாளைக்கு உங்களால் டைரக்ட் பண்ணும்போது நீங்களும் ஒரு டைரக்டர் ஆகலாம். ஆனால் ரைட்டர் அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்புறம் சொன்னாங்க ரைட்டர் ஸ்பீக்கர் அப்படின்னா, சரி ஓகே ஏதோ நம்ம பேசுகிறவங்கள இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ சினிமா வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல தருணங்களில் நல்ல நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்முடைய முயற்சி. அந்த முயற்சியோடு சேர்த்து அது கரெக்டான டைமில் கரெக்டான ரெகக்னிஷன் எல்லாருக்கிட்டையும் கிடைச்சது தான் முக்கியமான விஷயம். காலேஜஸ்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லா இன்ஸ்டியூட்டும் நான் போயிட்டு நான் பேசுவேன். இப்போ வெதர் பிரசாத் அகாடமியாக இருந்தாலும் சரி, விஸ்லிங் உட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் சென்னை ஏன்னா தரமணி காலேஜாலும் சரி, ப்ளஸ் ஐ கோ டு லாட் ஆஃப் காலேஜஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, லயோலா காலேஜில் ரீசெண்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது புது டீச்சர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து புதுசாக ஜாயின் பண்ண டீச்சர்ஸ்க்காக நான் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தேன். ஆனஸ்ட்லி ஐ டென்ட் ப்ரிப்பேர், நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் போகல. ஆனால் காரில் போகும்போது ஒரே யோசனையாக போனேன், ஒரு 40 டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து லெக்சர் கொடுக்க போகிறோம், அதனால் பொறுப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பாயிண்ட் யோசனை பண்ணுவோம் சொல்லிட்டு கடகடான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கையில் அந்த பேட்டில் எழுதிட்டே இருந்தேன் எல்லா பாயிண்ட்ஸும். அங்கே பேசின பிறகு அந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் பேசினேன், வாட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பேசுனேன். பின் ட்ராப் சைலன்ஸ், நான் வந்து ஒரு 15 நிமிஷம் பேசினேன், பயங்கர கிளாஸ் வித் டீச்சர்ஸ். அது பிறகு டீன் வந்து டீன் அண்ட் பிரின்சிபல் வந்து சொன்னாங்க, சார் இனிமேல் நீங்கள் பர்மனெண்ட் எங்களுடைய கோச்சில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு புது தாட்ஸ் யாருமே சொன்னதில்லை எங்களுக்கு. அவ்வளோ அற்புதமான தாட்ஸ், எல்லாமே முக்கியமான தாட்ஸ். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, டீப்லி இம்பெட்டட் நாலேஜ். ஒன்று வந்து நாலேஜ் இருக்குது, அதோட நாலேஜோட சேர்த்து நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட். இப்போது அதுக்கான ஒரு ஆஃப் அன் அவர் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், உட்காந்து யோசனை பண்ணுறேன். நான் பெரிய கிரேட் கிங், நான் போய் அங்கே போய் எக்ஸ்டம்போ பேசணும்னு நினைக்க மாட்டேன். நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருந்துகிட்டே இருக்கும், மனசில் ஓடிட்டே இருக்கும், இதை பேசணும், ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும், தப்பாயிடும் வேண்டாம் அப்படின்னு. நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்ம போய் ஏதாவது பேசுகிறோம் சொல்லி சொல்லப்பட வேண்டியது, அப்புறம் ரெக்ரெட் பண்ண வேண்டியது. என்னால் ரெக்ரெட் பண்ண முடியாது, ஐ டோன்ட் லைக் டு ரெக்ரெட் இன் மை லைஃப், ஐ வாண்ட் டு டூ எவ்ரி மினிட், ஐ வாண்ட் டூ மை பெஸ்ட் அப்படின்னு வரும்போது, வென் ஐ வாண்ட் டு மை பெஸ்ட்னு வரும்போது, யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஆல் தி டைம். எவ்வளோத்தோட நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ அவ்வளோத்தோட நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த காலேஜஸில் எவ்ரி டைம் காலேஜஸில் நான் திருப்பி திருப்பி கூப்பிட்றது ஒரே காரணம்னா, ஐ கம் ப்ரிப்பேர்ட். நான் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வந்து, இல்லைங்க நான் ப்ரிப்பேர் ஆகலைங்க அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவேன், வரக்கூடாதுங்கன்னு சொல்லுவேன். நிறைய கிளாஸ் என்னோடய செமினார்லாம் போகும்போது, இந்த ஃபிக்கி செமினார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களோட நிறைய ஃபோரம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ஸோ பிஸி, நோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரிப்பேர், ஐ எம் கமிங் பிளாங்க், நோ யூ பீப்புள் ஆஸ்க் மீ க்வெஸ்சன் அப்படின்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். இது வந்து ப்ரோக்ராம் ஓவர் நைட்டில் ஃபிக்ஸ் ஆனது கிடையாது, ஒரு வாரம் முன்னாடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும், எல்லாம் பிளான் இருக்கும், எல்லாம் சொல்லியிருப்பாங்க. உன்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, சென்ட் அ ரெக்ரெட் மெயில் அண்ட் ஃபினிஷ், டோன்ட் கம். என்னால் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம ஸ்பீச்சை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்கன்னா, ஒருத்தர் உட்காந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒருத்தருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போகணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா யூ ஹட் டு பி சென்சியர் டு த பர்சன். உங்களை கேட்கணும் வந்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த மனுஷனுக்கு நீங்கள் சென்சியராக கண்டிப்பாக உழைச்சாகணும். அதை உழைக்கலன்னா நீங்கள் பண்ணக்கூடாது, சொல்லணும் சாரின்னு சொல்லிட்டு போயிடணும். அப்படி என்னுடைய ஃபிலாசபி, அது வந்து ஒரு டஃப் ஃபிலாசபி அது. ஏன்னா நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மேடையில் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் ப்ரிப்பேராக போய் பேசுவேன். ஏன்னா எனக்கு ப்ரிப்பேர் அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும், ப்ரிப்பேர் பண்ணி போவேன். ஏன்னா அதுதான் அந்த ஃபங்க்ஷன் நான் பண்ணுற கௌரவம். நான் வந்து சொல்லுவேன், சினிமா வந்து என்னென்ன ஆச்சு, இப்போ வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, சினிமா வந்து வியாபாரம், இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு மார்க்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ரொம்ப தப்பான ஒரு எண்ணம். நான் தமிழ் சினிமா பற்றி சொல்லலை, எந்த சினிமா இருந்தாலும் சரி, சினிமா இஸ் நாட் அ வியாபாரம், சினிமா வந்து இஸ் அ ஆர்ட் அண்ட் பிஸ்னஸ். நான் வந்து என்னோடய புக் அடுத்த புக் வரப்போகிறது தி ஆர்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆஃப் சினிமா, விச் இஸ் கால் ஏபிசி, அதான் புக் பேர். த ஆர்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆஃப் சினிமா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ரெண்டு காயினுடைய ரெண்டு சைடு மாதிரி, ஒரு சைடு இஸ் பிஸ்னஸ், அதர் சைடு இஸ் ஆர்ட். ஒரு காயின் வந்து ரெண்டுமே டாமினேட் பண்ணிச்சுன்னா, அதாவது ஒன்லி காமர்ஸ் மட்டும் தெரியும், எனக்கு சினிமா மட்டும் தெரியும், அதாவது என்ன சொல்கிறது, ஒன்லி பிஸ்னஸ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா, தெர் இஸ் நோ ஆர்ட் இன் தட் ஃபிலிம். அவருடைய மேக்கிங்கில் சினிமாவே இருக்காது, அது வந்து ஒரு வியாபாரமாக இருக்கும். வியாபாரம்னா ஏதோ ஒன்று ப்ராடக்ட் வாங்கணும், 2 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் காப்பி வந்துடுச்சு, நம்ம இது பண்ணி கொடுப்போம், ஏதோ ஒரு படம் வரும்,
அந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஏன்னா அவருக்கு சினிமா தெரியாது, அவருக்கு தெரியும் ஒன்லி பிஸ்னஸ். அதை சைடு இருக்கு, சினிமாவில் இறங்கி கரைச்சி குடிச்சு சினிமாவே வாழ்க்கைன்னு வாழ்ந்து சினிமா 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 பேசி சினிமா எடுப்பாங்க. ரெண்டு சைடும் சினிமா தான் இருக்கும் அதில் காயின்ல, அதுவும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அது எல்லாம் சினிமா எடுத்து வரும்போது அவர் மட்டும் தான் படம் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி சினிமா எடுத்திருப்பாரு. ஏன்னா அவர் வந்து பேஷனட்டாக எடுத்திருப்பாரு, ஆடியன்ஸை பற்றி புரிஞ்சுக்காம காமர்ஸை புரிஞ்சுக்காம இந்த படம் யாருக்காக எடுக்கிறோம், டார்கெட் ஆடியன்ஸ் யார், இந்த படத்துக்கு என்ன பிஸ்னஸ் ஆகும், எந்த ரெவன்யூ வரும், இந்த பட்ஜெட் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் எடுக்கிற ஒரு குரூப் இருக்கு. ஆனால் ரியலி ஐடியல் ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்ணுறது, ஆர்ட்டையும் பிஸ்னஸையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டு காயினுக்கு எப்படி ஒரு ஹெட் வேணும் டெய்ல் வேணுமோ, ஹெட் இஸ் ஆக்சுவலி ஆர்ட், இந்த சைடில் இருக்கிறது டெய்ல் தான் அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். ஓகே, தட் இஸ் ஆக்சுவலி கால்ட் மணி. ஓகே, அந்த பிளான்ட் போட்டிருப்பாங்க, அதுதான் வந்து த அதர் சைட் ஆஃப் இட். ஹெட்ன்றது உங்கள் மூளை யூஸ் பண்ணோம், அதர் சைட் இஸ் ரியலி த மணி. ஓகே, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒரு சினிமா எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ்ன்றது ரொம்ப நான் கேரண்டி. அதாவது நான் சொல்றது ஆர்ட் அண்ட் பிஸ்னஸ் தெரிஞ்சா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ரீசனபிள் கேரண்டி தட் யூ வில் டூ அ குட் சினிமா விச் ஹேஸ் அ ரீசனபிள் கேரண்டி ஆஃப் சக்சீடிங், இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ சினிமாவில் வந்து இந்த சினிமாவுக்கு நான் சொல்ல, தமிழ் சினிமா சொல்ல, நான் எல்லா ப்ரொடியூசர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சினிமா என்னன்னு கற்றுங்க, எந்த சினிமா ஒர்க் ஆகுது கற்றுங்க, சினிமா உள்ளே நேசிங்க, உள்ளே போங்க, படம் ஹண்ட்ரட்ஸ் சினிமா பாருங்க, இந்த வருஷம் வந்த எல்லா சினிமா பாருங்க, ஃப்ளாப்பான சினிமா நிறைய பாருங்க, சக்ஸஸான சினிமா பார்க்காதீங்க. ஃப்ளாப்பான சினிமா பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சு போயிடும் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. அது பிறகு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் இவன் கொண்டு வர ஸ்கிரிப்ட், அதனால ஒர்க் வேணாம் படம் பண்ண வேணாம்னு நினைச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் மைண்ட் வில் பி ப்ரோக்ராம்டு வெரி கிளியர்லி, அவன் கொண்டு வந்த ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக அது ஃப்ளாப் ட்ரெண்டில் தான் இருக்குது, சக்ஸஸ் ட்ரெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும், அப்போயே வந்து எடுக்கக்கூடாது படங்களை. ஸோ இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு படம் பார்க்க பார்த்து கற்றுக்கு நிறைய பண்ண முடியும். நானும் படம் பார்த்துருக்கேன், இப்போ எப்போ பார்த்துருக்கேன், ஜோஷம் முன்னாடி பார்த்துருக்கேன் சொல்லுவாங்க, அது இல்லை இப்போ எடுக்கிற சமகால கட்டத்தில் நீங்கள் எடுக்க போறீங்கன்னா படம் இந்த காலத்தில் இருந்தால் படங்கள் ஓடலை. ஏன் ஓடலை, இந்த வருஷம் அந்த படங்களில் ஒன்லி 5 படம் தான் ஓடி இருக்கு, மீதி இதுவரை வந்து 80 படங்களில் 75 படம் ஃப்ளாப்பு. ஏன் 75 படம் ஃப்ளாப்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும், உங்கள் படம் எப்படி 75 படம் மாதிரி இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியணும், உங்கள் படம் வந்து 75 படம் மாதிரி இல்லை, இந்த 5 படம் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். அது தெரியறதுக்கு சினிமா நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதோடு சேர்த்து பட்ஜெட்ஸ், பிளானிங், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் தெரியும், அதுதான் பிஸ்னஸ். இது ரெண்டும் தெரியாமல் சினிமா எடுக்கிறது தான் தமிழ் சினிமாவில் இருக்க மட்டும் இல்லை, இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமாவில் இருக்கிற எல்லாருடைய பிரச்சனையும் அதுதான். நிறைய பேருக்கு வந்து ரெண்டுமே தெரியாது, பாதி பாதி தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சினிமா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் லாஸ் அடைஞ்சிட்டு வீட்டுக்கு போயிடும். ஃபியூச்சர் வந்து இப்போ சேட்டை வருது, அடுத்து வந்து ஆர்யா சந்தானம் பிரேம்ஜி காம்பினேஷனில் நாசர் சார் மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கு, சிறப்பான ஒரு காமெடி என்டர்டெயினர், அது புதுமையாக இருக்கும், கம்ப்ளீட்டாக ஒரு புதுமையான ஒரு காமெடி என்டர்டெயினர் அன்சிகா அஞ்சலியெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் அப்படி ரிலீஸ் ஆகுது படம். அதோட சேர்த்து இன்னும் ஒரு 3 படம் ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ட்விட்டர்லேயே வந்துடும். கடைக்கடை நிறைய மாடல்களோட சேர்ந்து அந்த படத்தினுடைய நிறைய மாடல்களுக்கும் அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே என்னுடைய ஸ்க்ரீன் பிளே அது. ஸோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஸ்க்ரீன் பிளே, டயலாக்ஸ் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இவர் இருக்கார் ஜான் மகேந்திரன், கண்ணனுடைய இன்வால்மெண்ட் ஸ்க்ரீன் பிளேல ஃபுல்லாக இருக்குது, டயலாக்ஸில் இருக்குது, அவருடைய ஒரு நிறைய கான்ட்ரிபியூஷனோட அவரோட ஃபண்டாஸ்டிக் டைரக்ஷன் படம் வருது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக தான் சேட்டை, ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் இருக்கும், நாட் அடல்ட்ஸ் காமெடி மாதிரி இருக்காது. என் ஃபேமிலி என்னை வந்து தண்ணி தெளிச்சு விட்ட ஃபேமிலி. ஓகே, அது ரொம்ப முக்கியம் சினிமாவில். என் ஃபேமிலி வந்து என்னுடைய ஒர்க்கில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க, என்னுடைய ஒய்ஃபும் சரி, என்னுடைய 2 டாட்டர்ஸும் சரி. ஏன்னா தே நோ மை பேஷன் ஃபார் சினிமா, பேஷன் ஃபார் ஒர்க். ஸோ என்னோடய 20 வருஷம் கரியரில் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் நான் மேரீட் ஆகிட்டு, பட் 20 வருஷத்தில் என்னோட ஒய்ஃப் என்னை வந்து ஒரு நிமிஷம் கூட வீட்டு வேலை பாருங்கன்னு சொன்னதே கிடையாது. வீட்டில் குழந்தைங்களுக்கு படிப்பு இப்படி இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை வந்து காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டாக அமையறதான் ஒருத்தருடைய சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். ஸோ நான் சொல்ல வந்து ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு ஒய்ஃப் இருப்பா சொல்லுவாங்களா, இல்லை ஒரு ஃபேமிலி இருக்கணும், உங்கள் குழந்தைங்களும் உங்கள் ஒய்ஃபும் உங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே கூட இருக்கும்போது உங்களுடைய சக்ஸஸ் ரொம்ப உறுதிப்படுது. ஏன்னா எனக்கு வந்து ஃபேமிலின்ற ஒரு 1% பர்டன் கிடையாது, என்னோடய பேர்டன் எதுவுமே கிடையாது எனக்கு. ஐ எம் நாட் ஹேவிங் எனி செயின்ஸ் புலிங் மை லெக்ஸ். என்னுடைய ஒரே இதுன்னா என்னை வந்து உயர உயர கொண்டு போகிறதுக்கு என்னோட முயற்சிகள் தான் காரணம். ஏன்னா என்னை புல் பண்ணுறதுக்கு எந்த செயினுமே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், ஒரு சைடில் வந்து ஃபேமிலி டென்ஷன் போயிட்டுருக்கோம், ஒரு சைடில் ஒய்ஃப் டென்ஷன் போயிட்டுருக்கோம், நிறைய பேருக்கு வந்து சரியாக அமையாது அந்த டென்ஷன்லேயே வந்து என்ன ஆகிடும், கேரியரில் கான்சென்ட் பண்ண மாட்டாங்க, 8 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும், பெரிய சண்டை நடந்துட்டுருக்கும். அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு இல்லாததான் இவ்வளோ தூரம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சிங்களேன், 17 மணி நேரம் வேலைக்கே பண்ணிட்டு இருக்கேன்னா அது காரணம் அதுதான், புக் எழுதுறேன், ஸ்பீச்சஸ் கொடுக்குறேன், படம் சாயிருக்கிறேன், மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்றது காரணம் வந்து ஒரு அற்புதமான ஃபேமிலி தான் காரணம். என்னுடைய டாக்டர்ஸ் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் வந்து ரேவதி, ஷீ ஸ்டடிங் காலேஜ், செகண்ட் இஸ் ஹரிதா, ஷீ ஸ்டடிங் ஸ்கூல். ரெண்டு பேருமே ரொம்ப இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்பா வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல இன்ஸ்பிரேஷன் நிறைய,
அப்பா ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு எப்படி பொண்ணுங்களை பிடிக்குமோ பொண்ணுங்க எப்படி அப்பாவுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தான். ரெண்டு பொண்ணுங்களும் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ், பட் ஆனால் ரெண்டு பேருக்கும் தெரியும் அப்பாவுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, டைம் லிமிட்டேஷன் தெரியும். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கிட்ஸ் எனக்கு கிடைச்சது, எனக்கு பெரிய கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம். என் டாட்டர்ஸ் வந்து ஒத்தி வந்து ஷீ ஸ்டடிங் இன்ஜினியரிங், அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அவள் வந்து ஷி வாண்ட்ஸ் டு பிகம் அ பிஸ்னஸ் உமன் அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு செட் அப் அ கம்ப்யூட்டர் பிஸ்னஸ், அதுக்காக யூஎஸ் போகிறா. செகண்ட் வந்து ஷீ இஸ் கோன் டு மீடியா, நாட் இன் சினிமா, பட் ஷீ வாண்ட் டு பெயிண்ட் இந்த ரைட்டிங் இந்த பப்ளிகேஷனில் போகணும்னு அழகாக ஆசை ரொம்ப அதிகம். ஸோ அவள் வந்து லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இதில் போகணும்னு ஆசைப்பட்டுருக்கான். ஸோ ஐ ஆம் வெரி கிளியர் அபவுட் நண்பர்கள் எப்படி மாதிரி தான், அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அவங்க இதில் நான் விட்டுருவேன். நான் எப்பவுமே வந்து என்னுடைய ஐடியா சொன்னதே கிடையாது, இந்த லைனில் வான்னு சொன்னதும் இல்லை போகாதுன்னு சொன்னதும் கிடையாது. நான் சொல்லுவேன் வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண, ஆஸ் அ ஃபாதர் நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னோட பொறுப்பு, அது பிறகு நீயும் வாசி பண்ணணும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்க வந்து அதை மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ சார்.